फ्रेंड्स वेलकम टू சுதாஸ் வாவ் சுதாஸ் வாவோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்கும் ஹோப் ஃபேமிலியோட கிராக்கர்ஸ் வெடிச்சிட்டு ஜாலியா தீபாவளி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பட்டாசு பலகாரம் மட்டும்தான் தீபாவளியா கூட சேர்ந்து படமும் இருந்தா எப்படி இருக்கும் சோ இந்த தீபாவளியை ஸ்பெஷலாக்க வந்திருக்கிற ரெண்டு படங்கள்ல இருந்து இப்ப நாம பார்க்க போறது கொடி கொடி பறக்குதா பார்க்கலாம் படத்துக்கு ஒன்லைன் பாத்தீங்கன்னா அரசியல் அடிமட்ட தொண்டனா இருக்கிற கருணாசுக்கு காது கேட்காது வாய் பேச முடியாது அவருக்கு ரெட்டை குழந்தைகளா ஒரே மாதிரி இருக்கிற தனுஷ் பிறக்கிறாங்க அதுல ஒரு மகனை எப்படியாவது தன்ன மாதிரி அரசியல கொண்டு வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு இந்த சூழ்நிலையில ஒரு சமூக பிரச்சனைக்காக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக தன்னோட மகன் தனுஷ் முன்னாடி அவர் தீக்குளிச்சு இறந்து போயிடுறாரு இதை கண்ணெதிரில பாக்குற தனுஷ் அப்பாவோட ஆசையை நிறைவேறதுக்காக அரசியல வரணும்னு ஆசைப்படுறாரு அவரோட ஆசை நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கறத விறுவிறுப்பான திரைக்கதையோட சொல்லியிருக்கிற படம் தான் கொடி தனுஷ் முதல் முறையா இந்த படத்துல அவருக்கு டியூவல் ரோல் கிடைச்சிருக்கு சோ டபுள் ஆக்ஷன் ரோல்னாலே காலங்காலமா நம்ம தமிழ் சினிமால ஒரே ஃபார்முலா தான் மீசை வச்ச அண்ணன் மீசை இல்லைன்னா தம்பி இந்த படத்துல மீசைக்கு பதில தாடி சோ தாடி வச்ச அண்ணன் பொலிட்டீஷியனா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாரு தாடி வைக்காத ரொம்ப சாஃப்டான ப்ரொஃபசர் கேரக்டர்ல இன்னொரு தனுஷ் இருக்கிறாரு சோ பெரியவர் கொடி சின்னவர் அன்பு இந்த ரெண்டு கேரக்டரைசேஷன்லயும் உருவங்கள்ல பெருசா வித்தியாசம் இல்லைனாலும் கதாபாத்திரங்கள்ல பெரிய வித்தியாசத்தை காமிச்சிருக்கிறாரு டைரக்டர் அதை அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாரு தனுஷ் ஒரே சீக்வன்ஸ்ல இப்ப ரெண்டு பேருமே ஒரே ஃப்ரேம்ல வந்தாங்கன்னா அந்த வேரியேஷன் ரொம்ப அழகா இருக்கு நம்ம பக்கத்துல வீட்டுல அக்கம் பக்கத்து வீட்டுல நம்ம அண்ணன் தம்பி கிட்ட எப்படி ஒரு சின்ன சின்ன சண்டை கலாய்ப்புலாம் இருக்குமோ அது மாதிரி ரொம்ப நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு பர்டிகுலரா அவர் வந்து அரசியல் பஞ்ச் டயலாக் சின்ன சின்னதா பேசும்போது அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா அவரோட கேரக்டருக்கும் இருக்கு படத்துக்கும் இருக்கு மொத்தத்துல தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா லவ் சீக்வன்ஸ் ஆகட்டும் ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும் இந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஆகட்டும் எல்லாத்துலயுமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் த்ரிஷா ரொம்ப நாளுக்கு அப்புறமா தமிழ் சினிமால ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படம் முழுக்க டிராவல் பண்ணிருக்கிற ஒரு படம் அப்படின்னா இந்த படத்தை சொல்லலாம் ரொம்ப ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி ஹீரோயினுக்கு கிடைக்காதது த்ரிஷாக்கு கிடைச்சிருக்கு இந்த படத்துல அவங்க தான் ஹீரோயின் அவங்க தான் வில்லி சோ நெகட்டிவ் ஷேடும் அவங்க தான் பிளே பண்ணிருக்காங்க ஹீரோயினாவும் அவங்க தான் பிளே பண்ணிருக்காங்க பொலிட்டீஷியன் தனுஷ்க்கு இவங்க ஜோடியா வராங்க ஈகோ கிளாஷ் எப்படியாவது அரசியல்ல முன்னுக்கு வரணும் அதுக்கு எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற கதாபாத்திரம் ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வந்து ஒரு மிஸ் மேட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்க டப்பிங் வாய்ஸ் ஏன்னா சில சீக்வன்ஸ்ல த்ரிஷாவோட நடிப்பு அதிகமா இருக்கு டப்பிங் மேட்சிங் ஆகல சில சீக்வன்ஸ்ல டப்பிங் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா த்ரிஷா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல சோ இந்த மிஸ் மேட்ச் படம் முழுக்க இருந்துட்டே இருக்கு ஒய் நாட் அவங்க வந்து ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ட்ரஸ் நல்லா தமிழ் பேசக்கூடிய நடிகை ஏன் அவங்க ஓன் வாய்ஸ்ல இந்த படத்துல டப் பண்ணல ரொம்ப ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கதை யூட்டிலைஸ் பண்ணி அவங்களே ஓன் வாய்ஸ்ல டப் பண்ணிருந்தாங்கன்னா இந்த கேரக்டருக்கும் சரி இந்த படமும் சரி அடுத்த லெவலுக்கு போயிருக்கும் அனுபமா மலையாளத்துல இருந்து இந்த படத்துல ஃபர்ஸ்ட் படம் நடிச்சிருக்காங்க ஆனா அவங்க ஓன் வாய்ஸ்ல டப் பண்ணிருக்காங்க ஆனா த்ரிஷாக்கு டப்பிங் வாய்ஸ் இதுதான் எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு இதை மாத்திருந்தாங்கன்னா இந்த கேரக்டர் ரொம்ப அழகா இருந்திருக்கும் படத்துல மத்த கேரக்டர்ஸ்ல எஸ் ஏ சந்திரசேகர் சார் விஜயோட அப்பா வந்து இந்த படத்துல ஒரு வித்தியாசமான கேரக்டர் எதிர்கட்சி தலைவரும் நடிச்சிருக்காரு கேரக்டர் பெருசா வித்தியாசமா இல்லைனாலும் அவர் நடிப்பு அவரை போட்டது வித்தியாசமா இருந்துச்சு காளி வெங்கட் இதுல வந்து காமெடிக்கு யூஸ் பண்ணல ஃப்ரெண்டா தனுஷோட ஃப்ரெண்டா வராரு ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தொன்று தொட்டு எல்லா படங்கள்லயுமே தனுஷ்க்கு அம்மாவை வர சரண்யா பொண்ணு இந்த படத்துலயும் அம்மாவை நடிச்சிருக்காங்க ஆஸ் யூஷுவல் செல்ல அம்மாவாவும் அன்பு காற்ற அம்மாவாவும் ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க படத்தோட டெக்னிக்கல் சைட் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் பாடல்கள் வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் சுமார் தான் எனக்கு தெரிஞ்சு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு எக்ஸ்ட்ராடினரி சாங்ஸ் எதிர்பார்ப்போம்ல அந்த அளவுக்கு ரொம்ப கேட்சியான பெப்பியான சாங்ஸ் இந்த படத்துல இல்ல கொஞ்சம் ஆவரேஜான சாங்ஸ் தான் ஆனா பிஜிஎம் ஆசம் சூப்பர்வா இருக்கு பர்டிகுலரா இந்த அரசியல் சீக்வன்ஸ்ல செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா வர சீக்வன்ஸ் எல்லாமே ரேசியா ரொம்ப சேசியா அமைச்சிருக்காரு சந்தோஷ் நாராயணன் மத்தபடி சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் அது எல்லாமே ஆவரேஜ் தான் நம்ம குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ரொம்ப ஸ்பெஷல் நோட் பண்ற மாதிரி எதுவும் இல்லை படத்துக்கு பிளஸ் பாயிண்ட் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் தனுஷ் தான் அதுவும் அண்ணன் கொடி இறந்ததுக்கு அப்புறமா அவரோட ஆசையை நிறைவேற்றத்துக்காக தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு திரும்ப வர அவரோட ரீஎன்ட்ரி போர்ஷன்ல வர பிஜிஎம் அதுக்கு அவரோட லுக் அவரோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே சான்ஸே இல்லை செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா அவரோட கேரக்டரைசேஷன்ல அன்பையும் பார்க்க முடிஞ்சது கொடியையும் பார்க்க முடிஞ்சது படத்தோட செகண்ட் பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டோட இன்டர்வல் பிளாக் அமைச்சிருக்காங்க அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்ற ஒரு கிரிப் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த இன்டர்வல் பிளாக்கால தான் ஏற்படுது அடுத்ததா பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ரொம்ப விறுவிறுவிறுன்னு செகண்ட் ஆஃப் போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எல்லா கேரக்டரைசேஷனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் ஆஃப்ல ரொம்ப அழகா நீட்டா கொண்டு போயிருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே படத்தோட மிகப்பெரிய பிளஸஸ் படத்தோட மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா ரொம்ப ஸ்லோவா தொடங்குற படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் இந்த ஹாஃப் அன் ஹவர்ல மூணு பாட்டு மொத்தமே படத்துல 4 பாட்டு தான் அதுல 3 பாட்டை இந்த அரை மணி நேரத்திலேயே வச்சுட்டாங்க சோ அப்படி ஒரு அவசியம் படத்தை பாட்டை திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன்
அந்த பாட்டு இல்லாம இருந்தா இன்னும் படம் விறுவிறுன்னு போயிருக்கும். அடுத்ததான மைனஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வர கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் எப்படி முடிக்கிறதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய பிரச்சனைகளை பேசியிருப்பாங்க, ஆனா அது எதுக்குமே சொல்யூஷன் செகண்ட் ஹாஃப்ல கொடுக்கல. சோ அப்ரப்டா அப்படியே படத்தை முடிச்ச மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் மாத்திருந்தாங்கன்னா இன்னும் படம் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். மொத்தத்துல கூடி தனுஷ் ஃபேன் எல்லாருக்கும் உற்சாகத்தை கண்டிப்பா தரும். ஓகே வியூஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்கோர்ஸ் சுதாஸ்வாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புது வீடியோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அன்டில் தென் பை பை, டேக் கேர்.